ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் சாயப்பா சொல்லும் இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நிமிடம் அங்கு ஆரம்பம் என்பதை நீ புரிந்து கொள். இன்றிலிருந்து இன்னும் இரண்டே நாளில் உன் துணையை நீ பார்க்க போகும் கோலத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். யார் யார் எந்த நிமிடத்தில் எப்படி இருக்கப் போகிறார்கள், எப்படி வாழப்போகிறார்கள் என்பது அவரவர் தலைவிதிப்படி நடந்து கொண்டிருக்கும். என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு எப்போது எது வருகிறது என்று சொல்லி என் பிள்ளைகள் தாங்கும் அளவு வருத்தத்தை கொடுப்பதுதான் என் சாயப்பாவின் வேலை. ஆனால் விதியை மாற்ற இங்கே எவராலும் முடியாது. இந்த பூலோகத்தில் எத்தனை நாள் யார் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவரவரின் தலைவிதிப்படி நடக்கும். இதை நான் அல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே. இன்று அப்படித்தான் தலைவிதியில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். தான் தான் என்று ஆணவத்தோடு தலைகணத்தோடு எத்தனையோ பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இப்போது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நிலையில்லாத வாழ்க்கை என்று தெரிந்தும் இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்கு போட்டியும் பொறாமையும் கெட்ட எண்ணங்களும் ஒருவருக்கொருவர் செய்வினைகளையும் செய்து ஒருவரின் வாழ்க்கையை ஒருவர் கெடுத்து வேடிக்கை பார்த்து ரசித்து இறுதியில் எடுத்துச் செல்வது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அவரவரின் பாவத்தை தான் தன் தலைமுறைகளுக்கும் தானும் எடுத்துச் செல்வது என்பது யாருக்கும் இங்கே புரிவதும் இல்லை. இப்படி உன் பாவத்தை தலையில் போட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன் கண்ணீரை வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன செய்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்று கூட நினைவில் இல்லாமல் தன் சுகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்த உன் துணைக்கு இன்னும் இரண்டு நாளில் நடப்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். எப்படிப்பட்ட கோலத்தில் நீ உன் துணையை பார்க்க போகிறாய் என்பதை உன்னிடம் விரிவாக சொல்ல வந்தேன். தங்கமே, நீ அழுது கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பாவத்தை தலையில் போடும் போதே இந்த பாவத்திற்கு என்ன சம்பளம் என்பதை தெரிந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. உன்னுடைய பாவத்தை பெற்றுக்கொண்டு பிறகு அது தவறு என்று தெரிந்து உன்னிடத்தில் வந்து உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் ஏளனமாக பார்த்து பேசி வந்த இவர்களுக்கு இது சரியான முடிவு என்றுதான் நான் சொல்வேன். அதற்காக உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிடுவேன் என்று வருத்தப்படாதே. உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் தருகிறேன். எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையை நீ பெற உன் சாயப்பா வழிவகுத்து தருகிறேன். உன்னுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் உன் அன்புக்கு தகுதியில்லாதவர்களை நினைத்து வருத்தப்படுவதை விட விட்டுவிடுவேன் கண்மணியே. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்ட அவர்களுக்காக ஒரு துளி கண்ணீர் கூட நீ வீணாக்காதே. உன் வாழ்க்கையை சீரமைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இவர்களை பற்றி எண்ணி உன் வாழ்வை வீணாக்குவதை விட உன் சாயப்பா சொல்லும் வழியில் நடந்து உன் வாழ்க்கையை திரும்பவும் மகிழ்ச்சியாக அமைத்துக்கொள். இந்த கோலத்தில் அல்ல, வேறு எந்த கோலத்திலும் உன் துணையை கண்டாலும் மனம் கலங்காமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு, நல்லது நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.